ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த எக் ஃப்ரைட் ரைஸ் ஒரு 10-15 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சாதம் கொஞ்சம் கூட உடஞ்சி போகாமல் நல்லா உதுருதுரியாக வர்றதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ படி நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடக்கூடிய அதே மாதிரி டேஸ்ட்டில் ரொம்பவே சுவையான ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாதம் வடித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இது கூட ஒரு கப் பழுக்கு பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு உள்ளே சேர்த்துடலாம். ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம கண்டிப்பாக பாஸ்மதி அரிசி தாங்க பயன்படுத்தணும். அப்போ தான் ரெஸ்டாரண்ட்லேயெல்லாம் சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வேளை பாஸ்மதி அரிசி வேண்டாம் அப்படின்னா நார்மல் ரைஸ் கூட பயன்படுத்திக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துடலாம். அப்போ தான் சாதம் வந்து குழஞ்சி போகாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதுருதுரியாக இருக்கும். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 7-8 நிமிஷத்தில் இதை வேக விட்டுருங்க. ஸோ பாஸ்மதி அரிசி பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு வெந்துடும். அதிக நேரம் வேக விட்டுறாதையும் குழஞ்சி போயிடும். கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் போல் இருந்துச்சுனாலே போதும். அப்பப்போ இது மாதிரி லைட்டாக காய்ந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போ சாதம் வந்து ஒரு 70% நல்லா வெந்துருச்சு. ஃப்ரைட் ரைஸ்க்கு சாதம் முழுமையாக வெந்துடக்கூடாது, முக்கால் வாசி வெந்துச்சுனாலே போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும், அவ்வளோதான். இதை இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு அகலமான பிளேட்டில் கொட்டி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃபேன் கடையில் நல்லா ஆற விட்டுடுங்க. சாதம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்தது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 5 முட்டையை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஸோ நம்ம 200 கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை சாதம் வடித்து ஆற வச்சுருக்கோங்க. அதுக்கு வந்து 5-6 முட்டை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அளவு சரியாக இருக்கும். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க. ஸோ ஃப்ரைட் ரைஸ்க்கு முட்டை ரொம்பவே ட்ரையாக வறுபட்டுறக்கூடாது. லைட்டாக ஈரப்பதம் போகிற அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். நம்ம சாதத்தோட சேர்த்து ஃப்ரை பண்ணுற போது அதனோட சேர்ந்து நல்லா வறுபட்டு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ முட்டை லைட்டாக உதுருதுரியாக வறுபட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே காரத்துக்கு பொடியாக கட் பண்ணின 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு வெங்காயத்தை லைட்டாக வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு முட்டைக்கோசை நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதோட டைம் லைட்டாக வதக்கிடுங்க. இப்போ முட்டைக்கோஸ் ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா இது கூட 1/2 அளவுக்கு குடைமிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு சின்ன சைஸ் கேரட், இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை லைட்டாக வதக்கிடுங்க. ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு காய்கறியெல்லாம் ரொம்பவே வதங்கிடக்கூடாது. கலர் மாறிடாமல் லைட்டாக வதங்கிச்சின்னா போதும். அப்போ தான் நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் வைக்க வேண்டாம், ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. பாருங்கள், இப்போ காய்கறி எல்லாம் 1/2 அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் சோயா சாஸ், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதோட டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க.
ஸோ உப்பு சேர்க்கிறம்போது மட்டும் குறைவாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம முட்டையில் அதுக்கு தேவையான அளவு சேர்த்துருக்கோம். இப்போ வந்து இந்த காய்கறிக்கு அளவாக சேர்த்திங்கன்னா போதும். கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆற வச்சு எடுத்துருக்கிற சாதத்தை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற முட்டை, அப்புறம் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இல்லைன்னா வினிகர் சேர்த்துக்கோங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்லேயெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வினிகர் அப்புறம் அஜினோமோட்டோ சேர்ப்பாங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால அதெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். அப்புறம் கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க சாதம் உடஞ்சிடாமல். ஸோ லெமன் ஜூஸ் வந்து ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க. ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழத்தில் பாதி அளவுடைய லெமன் ஜூஸ் தான் சேர்த்துருக்கேன். இது மாதிரி சேர்க்கிற போது சாதம் மிக்ஸ் பண்ணுற போது கொஞ்சம் கூட உடஞ்சி போகாமல் எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் லெமன் ஜூஸ்க்கு பதில் நம்ம குக்கிங் வினிகர் கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லை. பாருங்கள் இப்போ சாதம் வந்து காய்கறி அப்புறம் முட்டையோடு நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுனாலும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இது நம்ம ரெஸ்டாரண்ட்லேயெல்லாம் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டில் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் நான் சொல்லியிருக்கிற இதே மெத்தடில் இதே அளவுகளோட இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.